இயற்கை எரிவாயு கேஸ் போடுற பகுதி எங்களோட கிச்சன் கழிவு தேங்காய் தண்ணியோடு தான் போடணும். இப்போ உள்ளுக்கு சமீப ஆடு அடைஞ்சிடும் அரைக்க தேவையில்லை, முழுசாகவே போடும். இன்னத்தை போட்டாலும் வெறும் தண்ணியாக வரும், வெறும் பசலையாக வரும், சொட்டு மனம் கூட வராது. நிறைவாட்டு வீட்டு தேவைக்கு காணுமா போதிய கேஸ் இப்ப உருவாகி கொண்டேதான் இருக்கு. இந்த கேஸை சர்வ் பண்ணி வைக்க போறோம், பேக்கோட இது லொரியின் வேற கேஸை சர்வ் பண்ணக்கூடிய பேக்கை நல்ல வெளிச்சமா தெரியும். இதுல வந்து தண்ணி கொதிச்சுட்டு சூழலுக்கு பாதி பண்ணதே இல்லை. இப்போ பெரிய ஆஸ்பத்திரியில் எங்களுக்கு இதை பார்த்துட்டு கிடச்சிருக்குது. நாட்டு பெற்றன்னு சொல்கிறது எங்கட காலில் நாங்கள் நிற்கணும், எங்கட மக்கள் எங்கட நாட்டு எங்கட பொருளாதாரத்தில் நிற்கிறது. நாங்கள் வாங்கி பாதிக்கிற ஒரு ஆக்களை தான் இருக்கிறோம் இல்லையா, முயற்சி செய்கிற ஆக்களை நாங்கள் இல்லை. இப்போ பேக் கேஸில் ஒருத்தர், மோட்டர் சைக்கிளில் ஒருத்தர், மக்கள்கிட்ட காசில் வாழ்கிறதுக்காண்டி அரசாங்க உத்தியோகத்தை தேடாது. அரசாங்க உத்தியோகத்தருக்கு சம்பளமாக தாரது மக்கள்கிட்ட காசு, இல்லாட்டி அரசாங்கம் கடன் வாங்கினாங்க. வெளிநாட்டிலேருந்து காசையும் வாங்கி கொண்டு வந்து எங்கட அரசாங்கம் கடனை தந்து எங்கள், அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து பொருளையும் வாங்கி தந்து அதை செலவழிங்க கொண்ட வளத்தில் தான் இப்போ எங்கள்ட நாடு இயங்குது. அது மாறும். இந்த தசையை தவிர மிச்ச அனைத்தும் வெளிநாட்டுக்கு சொந்தமாகுது, அது பிழை. வணக்கம் எல்லாருமே, இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிற மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு அண்ணன் விட்டு இருக்கிறோம். இப்போ தற்போதைய காலகட்டத்தில் வந்து பெருமளவான பொருளாதார நெருக்கடிக்கு வந்து நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டு வரோம். அதில் பல பிரச்சனைகளை வந்து எங்களோட மக்கள் எதிர்நோக்கினோம். அதில் பெரிய பிரச்சனையாக கருதப்பட்ட எரிவாயு கிடப்பணவு இல்லாத பிரச்சனை, அதுக்கு ஒரு தீர்வாக வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அண்ணாவரால் பயோகேஸ் பிளான்ட், அதாவது வீட்டில் இருக்கிற கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி என்ன மாதிரி எங்களோட சமையலுக்கு தேவையான எரிவாயுக்களை நாங்கள் வீட்டிலேயே உற்பத்தி செய்யலாம்ன்ற ஒரு பிளான்ட்டை வந்து உருவாக்கிக்கிறேன். நான் ஏற்கனவே பார்த்த பிளான்ட்டுகள் வந்து ஒரு நிலத்துக்கு கீழே வச்சு ஒரு பெரிய அளவான பரப்பில் செய்யப்படுற ஒரு பிளான்ட்டாக காணப்பட்டது. ஆனால் நான் இங்கே வந்து பார்க்க வந்து அது ஒரு சிறிய அளவிலான, இப்போ எல்லாரும் இப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் ஒரு இடவசதி இல்லை, ஒரு சின்ன இடம் தான் இருக்குது, அதில் பாவிக்கக்கூடிய மாதிரி ஒரு மாதிரியை செய்திருக்கிறார். இப்போ அவன் வீட்டிலையும் வந்து இந்த எரிவாயு தான் பயன்படுத்தி கொண்டு வரார். இந்த எரிவாயு என்ன மாதிரி வேலை செய்யுது, வேலை நீங்கள் என்ன மாதிரி தொடர்பு கொள்ளலாம்ன்ற விவரங்களை அவரோட கேட்டு அறிஞ்சு கொள்வோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம வந்தாங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே அப்டேட்டா. தயாரிக்கும் போது அந்த சேம் இன்னும் கூட கூட இது தண்ணி எழுப்பு. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்க. எப்படி சொல்றது, நான் யாழ்ப்பாணத்தில் சுயமுயற்சியாக கூட வரும். என்னுடைய கோட்பாடும் படி உள்நாடு உள்ளூர் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்துங்கன்ற ஒரு கோட்பாட்டின் படி செயல்படுற ஒரு ஆள். எனக்கு இந்த நாட்டில் இப்போ நடந்திருக்கிற இந்த பொருளாதார சூழல் ஒரு எங்களோட நாடு இன்னும் வெற்றிகரமான சூழலுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற நினைக்கும் போது சந்தோஷம். 100 வருஷம் பிந்தி இருக்கிறோம் பரவாயில்ல, உலகத்தில் பிந்தி இருக்கிறோம் அது பரவாயில்ல, ஆனால் நாடு முன்னேறதுக்கு இதுதான் சந்தர்ப்பம் என்று நான் நினைக்கிறேன். இதுக்கு முதல் இப்படியான இதுகள் நீங்கள் அனுபவிச்சுக்கிறீங்களா? நான் அனுபவிச்சிருக்கிறேன். நாங்கள் அனுபவிச்சது வெளியால் வராது. இனி நாங்கள் செய்கிறது என்னத்தை, எங்கட நாட்டு இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் என்னத்தை செய்தாலும் இனி இந்த நாட்டில் வெளியால் வர்றதுக்கு நிறையவே சந்தர்ப்பம் உண்டு. வெளிக்கொண்டு தான் எங்களோட அடுத்த சந்ததிக்கு இதாக இருக்கும். அந்த உலகத்தில் இல்லாத ஒன்றை நாங்கள் புதுசாக செய்யலை. உலகத்தில் இதெல்லாம் ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு முன்னுக்கு செய்யப்பட்ட சயின்டிஸ்டோட சம்மந்தப்பட்ட விடயங்கள், ஆனால் அதுகளை இப்போத்த நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாங்கள் இதுகளை மாற்று திட்டங்களுக்கு மாற்று தேவைகளுக்கு தாராளமாக பயன்படுத்த முடியும். நாங்கள் கண்டுபிடிச்சதுன்ற பேரெல்லாம் இங்கே பயன்படுத்துறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. இதை எங்களோட தேவைகளுக்கு நாங்கள் எல்லோரும் எங்களோட வீடுகளில் எங்கட கழிவுகளை பயன்படுத்தி எப்படி செய்யலாம்ன்றதான் இங்கே முக்கியப்படுது. இதில் மனம் இருக்குது, குணம் இருக்குது, விருப்பம் இருக்குது, விருப்பம் இல்லை, அவருக்கு அந்த அதிகாரிக்கு லைசன்ஸ் எடுக்கணும், இங்கே லைசன்ஸ் எடுக்கணும், அப்படி அப்படி எல்லாம் காலத்தை ஓட்டி கொண்டு நாங்கள் இருக்காமல் எதுவும் எதிர்நீச்சல் போடணும், எதையும் செய்யுங்க வாரத பேர்ந்து சந்திப்போம். இது வந்து முழுக்க முழுக்க வந்து எங்களோட இயற்கையிலேருந்து கிடைக்கப்படுற ஒரு பொருட்களை பயன்படுத்தி தான் இந்த எரிவாயு. நிச்சயமாக இது முழுக்க முழுக்க இயற்கை எரிவாயு. இயற்கை இதில் நீங்கள் எந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு சோப் கட்டி போட்டாலே உங்களுக்கு கேஸ் வராது, குளோரின் போட்டால் மண்ணெண்ணெய் போனால் அப்படி எல்லாம் போனால் கூட இதில் ஒன்றுமே உங்களுக்கு பிரயோசனப்படுத்தலாம் போயிடும். அப்போ இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க இயற்கையான விஷயம். ஒன்று நீங்கள் மிருக கழிவுன்னு சொன்னால் சாணம் போடலாம், கோழி கழிவு போடலாம், என்ன கழிவும் போட்டுக்கலாம். நாங்கள் இங்கே பயன்படுத்துறது முழுக்க முழுக்க மரக்கறி கழிவு தான் பாவிக்கிறோம். காரணம் எங்களை சுற்றி எங்களோட வீடுகளில் எடுக்கக்கூடியது மரக்கறி கழிவு. இதே ஃபார்ம்ன்ட்டு சொல்லி வரைக்கும் அவை மிருகத்தின் சாணத்தை பயன்படுத்துறதுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இது போதும். உதாரணத்துக்கு 5 கிலோ மரக்கறி வேஸ்ட்டை பாவிச்சுன்னா வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோ, அக்கம் பக்கத்தில் இருந்து 1 கிலோ, கடையிலிருந்து எனக்கு தாராளமாக 5 கிலோக்கு மேலே கூட கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ அதனால் இது போதிய அளவு ஒரு நாளைக்கு 2.5 மணித்தேளம் 2 மணித்தேளம் பயன்படுத்தக்கூடிய கேஸை உருவாக்க முடியும். முயற்சி எடுக்கணும் எல்லோரும். இப்போ வந்து அண்ணா செய்த பயோகேஸ் பிளான்ட்டை வந்து பார்ப்போம்.
இது என்ன மாதிரி தொழில்படுத்த எண்ணங்களை கொடுக்கா? இது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இதுக்கு வேஸ்ட் போடுற பகுதி. இந்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போனை நேற்று போட்ட காலை இதுக்கெல்லாம் இந்த கழிவுகள் போடப்பட்டு நேற்று போட்டது இதுக்கெல்லாம் இருக்குது. உங்களுக்கு நான் இதை செய்து காட்டுறதுக்காண்டி இந்த எங்களோட கிச்சன் கழிவு இது. ஒரு கிலோ கழிவுக்கு ஒரு கிலோ தண்ணியும் பாவிக்கணும். கழிவுன்னு சொல்றது இதான் நீங்க வெண்டிக்காய் இன்றைக்கு சமையலுக்கு பாவிச்ச எல்லாம் போடலாம். எல்லாம் போடலாம். இதுல மீன் தண்ணியல் இருந்தா மீன் எலும்புகள் அதுகள் போட இயலாது. இந்த மீன் தண்ணியல் ரச்சி தசைகள் அதுகள் எல்லாம் போடலாம். எல்லாமே அங்க உள்ளுக்கு சமிவாடு அடைஞ்சிரும். உதாரணத்துக்கு எங்கட வயிற்றுல நடக்கிற மாதிரியான சம்பவம் வந்து இந்த இதுக்குள்ள நடக்கும். இது நாங்கள் எடுத்து விட வேண்டியது. இப்படி நாங்கள் கொண்டு அரைக்க தேவையில்லை, முழுசாகவே போடுறதுக்குள்ள போட வேண்டியது. இப்போ இன்றைக்கு போடுற மரக்கடை கழிவுல நாங்கள் எப்போ அந்த கேஸாக இன்றைக்கு நாங்கள் இப்போ இதுக்குள்ள ஒரு கிலோ போடுறோம்டா, ஒரு கிலோ லிக்விடாக நாங்கள் வெளியால் எடுக்கலாம். அதே நேரம் கேஸ் இந்த இப்போ நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து சரியாக ஒரு மாதத்துக்குறோம் கேஸ் வரும். இப்போ இன்றைக்கு இதுக்குள்ள போட்ட கழிவு எங்கள்கிட்ட கைக்கு லிக்விடாக மாறி ஒரு திரவ பொருள் மாதிரி வெளியால் பசலையாக வர்ற யூரியாவின் பவரோட இது வெளியால் வரும். அது வர்றதுக்கு ஒரு மாதம் கழிவுகளையும் நாங்கள் பசலை ஓ கடுமை மரக்கறியில் வர ஓட்டை அந்த கத்தரிக்காயில் வர ஓட்டை இலையில் வர அழுக்கணவங்கள் அதுகளும் இலையில் மஞ்சள் அடிக்கிறது அதுக்கெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் இதற்கு. வயல் நிலங்களுக்கெல்லாம் போதிய அளவு வெளிநாடுகள்லேயும் பாவிக்கணும். இப்போ எங்கள்கிட்டயுமே விவசாயங்களில் ஆர்வம் உள்ள ஆக்கள் இதை சலரின்னு சொல்லுவாங்க, இதை விரும்பி ஆக்கள் கேட்டு வாங்குற அளவுக்கு இருக்குது. காசு கம்மித்து கொள்ளலாம். எங்கள்கிட்ட வயல்கள் இருந்தால் நாங்கள் எங்கள்கிட்ட வயல் இதுக்கு இருந்தாலே நீங்கள் பசலை ஒன்றத நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அலுவல் வராது. அண்ணா சொல்ல போனால் எல்லா துறையிலையும் வந்து தான் சார் எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்க்கணும். நாங்களை பார்த்தீங்கன்னா அசோலா எல்லாம் வளர்க்குறார். அங்காள நாங்கள் போட்டிருக்கிற அந்த கழிவு பொருள் இப்படி தான் இப்போ உண்டை போட்டது ஒரு மாதத்துக்கு பிறகு இப்படி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வெறும் தண்ணியாக தான் விரும்புது. இப்போ நீங்கள் இன்னத்தை போட்டாலும் வெறும் தண்ணியாக விரும்புது. எங்கள்கிட்ட வீட்டில் ரொம்ப 4 மாதமாக இயங்கு நிலையில் இருக்குது. இப்போ 4 மாதத்துக்கும் நான் இதுக்குள்ளே போட்டது எல்லாம் அடைச்சிருக்க வேணும். ஆனால் அடைக்காது கொள்ளாது இப்படியான கலரில் உங்களுக்கு வெறும் பசலையாக வரும். நான் பார்த்தது இந்த தண்ணியில் எல்லாம் நல்ல ஒரு கருப்பாக இதாக இருக்கும் பண்ணு பார்த்தா நான் பெருசாக அப்படி அந்த இல்லை இது இதை விட இப்போ இது நாங்கள் போடுற கஞ்சல் கூடிச்சுது. கூடுன அளவால் இப்படி இருக்குது இல்லையாண்டே சொட்டு மணம் கூட வராது. இதில் இருக்கிற கேஸ் ஃபுல்லாக எடுக்கப்படுமா இருந்தால் மணம்ன்ற சாமானே இதில் வராது. பெருசாக வந்து இதில் வந்து மனமும் இல்லை. இப்போ நாங்கள் ஆட்டுக்கு வைக்கிற ஒரு கஞ்சி இந்த மனம் தான் எனக்கு சோத்துன மனம் தான் இப்போ இவர் வெளியில் எடுக்கையும் இருக்குது. சமிவாடு அடைஞ்சு நாங்கள் போட்ட மரக்கறியெல்லாம் சமிவாடு அடைஞ்சு இருக்குது. அப்படியே துகள் துகளை எல்லாம் உள்ள தோல் அந்த கீழே தண்ணியாக தான் இருக்குது. அந்த எல்லாம் அரைவாட்டு அந்த செமிச்சுட்டு அந்த சில மாடல் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில இடத்துல ஓப்பனாக இருக்கும். அதுக்கு இன்னொரு பேரலாக விட்டுருக்கு. மனம் வெளியால் வரும். இது மனம்ன்றது வெளியால் தான் இதில் நிற்கும். எங்களுக்கு இப்படி ஒரு மனமே வராது. இந்த தண்ணியும் வந்து ஒரு மனம் இது துப்புறம் மனம் வரக்கூடாது. தண்ணி வருதாக இருந்தால் இதுலேருந்து இன்னும் கேஸ் எடுக்கிறதுக்கான சூழல் இதில் இருக்குது. நாங்கள் எடுக்கிறது முதல்ல எங்களுக்கு கஞ்சல் கூட வரபடியாக நாங்கள் போட்டு ஒரு நாள் படுத்து இதில் வர கேஸை வந்து எங்களோட வீட்டு தேவைக்கு பாவிக்கிறதுக்கு காணுமா? போதிய அளவு காணும். போதிய அளவு அதுகளில் நீங்கள் சில சிக்கனங்களை அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கேஸ் தானே நின்றுட்டு நீண்ட நேரம் விடாமல் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விதத்தில் வைக்கிற பானைகள்லேருந்து எல்லாமே சரியான நான் ஸ்டிக் மாதிரியான ஹீட்டுகளை அதாவது பழைய காலத்துக்கு நாங்கள் போனாலும் எங்கள்கிட்ட காலங்களில் இப்போ நவீனமான சாமானை இதுகளுக்குள்ள இணைப்பமாக இருந்தால் ஈஸி வழியாக இருக்கும். கரெக்டாக ஏன்னா பழைய காலத்தில் அந்த நெருப்புகள் பாவிக்க அந்த கரியல் இப்போ கேஸ் வந்தோன்னா அந்த நீல கலர் ஒளிவரையக்கு கரியல் பிள்ளைக்கு மாறிட்டு மாறிட்டு அதனால தான் கூடுதலான நாங்கள் கேஸை எதிர்பார்க்க முடியும். ஆனால் இதை ஆக்கள் விரும்பாத காரணம் இதில் இருக்கிற வேலைப்பழு கூட உண்டு. ஆனால் இதில் இருக்கிற வேலைப்பழு தான் எங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போகுது. நாங்களே எங்கட குப்பையிலேருந்து எங்கட கழிவுலேருந்து எங்கட தச்சார்புலேருந்து நாங்கள் டொலரை வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் எங்களை நாங்களே ஏதோ ஒரு வளத்தில் தயார்படுத்திக்கணும். உதாரணத்துக்கு 1 ஏக்கர் வயல் இருந்தால் 1 வருஷம்ஃபுல்லாக 10 பேர் கொண்ட குடும்பத்துக்கு காணும். இதே மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் கேஸ்ன்றது காரணமாக நாங்கள் 1000 ரூபா வச்சா 200 ரூபா செலவழிக்கிறது வழியை தேடும். ஒன்று ஒரு மிளகாய் கன்றுந்தால் 1 வருஷம் ஃபுல்லாக மிளகாய் காய்ச்சி கொண்டு இருக்கும். அது கத்திரிக்காய் இருந்தால் அப்படி இந்த மாதிரி தற்சார்புன்ற பொருளாதாரத்துக்குள்ள எங்கள்கிட்ட நாங்கள் உழைக்கிற காசை எவ்வளவு குறைவாக செலவழிக்கலாம் தான் சிந்திக்கணும். வெளிநாட்டிலேருந்து காசையும் வாங்கி கொண்டு வந்து எங்கள் அரசாங்கம் கடனை தந்து எங்கள்கிட்ட அதே மாதிரி வெளிநாட்டில் பொருளையும் வாங்கி தந்து அதை செலவழிங்க கொண்ட வளத்தில் தான் இப்போ எங்கள்கிட்ட நாடு இயங்குது. அது மாறணும். என்ன போட்டிருக்க சட்டை கூட இந்த தசையை தவிர மிச்ச அனைத்தும் வெளிநாட்டுக்கு சொந்தமாகுது. அது பிழை. அது மாறும். இப்போ காலகட்டத்தில் கட்டாயமாக அண்ணா சொல்கிற மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்தில்
மாற்றம் அடையணும், மாற்றம் அடைஞ்சி ஆகணும். அதுக்கு எல்லாருக்கும் முடியும் படித்தாக்கள் அரச வேலையை தேடாமல் நிச்சயமாக இந்த மாதிரியானதெல்லாம் அட்டு கடுமையான முயற்சி எடுத்து அரச துறையில் போய் திருப்பி திருப்பி மக்களை விரல் நீட்டுறதை விட, மக்களில் பிழை சொல்கிறத விட, அரச பிழை சொல்கிறத விட அரசை இருத்துறதே மக்கள் தான், நாங்கள் தான். அப்போ அரசுக்காண்டியும் அரசாங்கத்துக்காண்டியும் பாடுபட போகிறதும் சம்பளம் கொடுக்க போகிறதும் இந்த மக்கள் தான். இப்போ நாங்கள் கொடுக்குற சம்பளம் சரியாக கொடுக்குறோமா, கொடுக்குற ஆக்கள் அப்போயே நான் அளவுக்கு மிஞ்சின அவையில் உருவாக்குவோம். அவையை எல்லோரும் சேர்ந்து இது இப்படியான ஆயிரம் ஆயிரம் இல்லை மில்லியன் கணக்கான வேலைகள் இருக்குது. உதாரணத்துக்கு என்ற கோட்பாடு நம்ம வேறு ஆக்கள்னு சொல்கிறது தான் இப்போ இளைஞர்கள் சொல்ல முடியும். எங்களுக்கு பக்கத்தில் தமிழ்நாடுன்றது இந்தியான்றது பார்க்காம தமிழ்நாடு இருக்குது. அங்கே இருக்கிற 8 கோடி பேரில் ஒவ்வொருத்தர் செய்கிற சுயமுயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் இப்போ இருக்கிற நவீனத்தை கொண்டு ஜூட்டி போடா பாப்பமாக இருந்தால் அவே அதை பின்பற்றி ஒவ்வொரு தொழில் செய்தாலே இலங்கையில் இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு சொந்த தொழில் உருவாகும். நிச்சயமா நிச்சயமா அதுக்கு கட்டாயம் உங்களை மாதிரி வழிகாட்ட தெரிஞ்சாங்களே. இதை பற்றி உங்கள்கிட்ட யாராவது வந்து தெரிஞ்சு கொள்ளணும் பழகி கொள்ளணும்னு கேட்டால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலைப்பழுகாரமாக கொஞ்சம் பிந்துவன் ஆனால் ஆர்வமாக சொல்லிக்கணும். இப்போ கூட சொல்கிறேன் இந்த பயோகேஸ் வந்து நான் விற்பனை நோக்கம் என்னட்ட இருக்குது. அது அவ காசு வச்சிருக்கணும் தங்களால் செய்ய நேரம் இல்லை பொழுது. ஆனால் இதே ஒரு 30 வயது இளைஞர் மாதிரி நான் வந்து 8 வயதுலேருந்து எதுப்பவுமே முயற்சியாளராக இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதே நேரம் 30 வயதுக்காரராக இருந்தால் அவருக்கு சொல்லுவேன் நாங்கள் நீங்கள் செய்தெடுங்கோ என்ற மாதிரி தான் என்னுடைய கருத்தாக இருக்கிற வழிய நான் செய்து நீங்கள் காசை தாங்க நான் செய்தாரன்றது விட என்ன என்னோட பல வழியில் தொழில் வணிக நோக்கம் தவிர அவையில் செய்ய பண்ணணும் அவருக்கு தோல்வி வரும்ன்றதை காட்டுக்கொள்வோம். அவ்வளோதான் அவருக்கு தோல்வி வரும். தோல்வி இல்லாமல் வெற்றின்றது நிச்சயமாக இல்லை. தோல்வி உங்கள்கிட்ட கணக்கு விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ரெண்டது வந்து இந்த இதில் வர கேஸை வந்து நாங்கள் நேரடியாக வந்து அப்படியே எரிக்கிறதுக்கு பாவிக்கலாம். ஏதாவது பிரித்தெறிகிற செயற்பாடுகள் ஒன்றும் பிரித்தெறிகள் இல்லை. நாங்கள் இப்போ வீட்டில் சமையல் முடிஞ்சுது. கேஸ் இப்போ உருவாகி கொண்டே தான் இருக்குது. நாங்கள் இப்போ உங்களுக்கு முன்னால் போட்டதும் நைட்டு போட்டதும் கேஸ் உருவாகி கொண்டிருக்கும். இந்த கேஸை சேம்பர் ரவுண்டுக்குள்ளே நாங்கள் சர்வ் பண்ணி வைக்க போகிறோம். ஜாக்கெட் ரவுண்டு இந்த ஜாக்கெட் வந்து இப்போ நாங்கள் இது வாங்கின டியூப்பை பயன்படுத்தியிருக்கிறோம். இது முதல் இது வந்து முதல் 4 மாதமாக செயல்படுறோம்டா. இது பெக்கோட இது லொரியின்ட்டு. ஆனால் உண்மையாக இது இல்லை முறை. இது வந்து ஜக்கெட் வந்து வெளிநாடு வழியோ ஒரு பேக் கொண்டு ரெக்ஸினில் தைக்கணும். அந்த பேக்கை தைச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு தேவைப்பட்டது ஒரு 2-3 மாதம் டெஸ்டிங் லெவலில் இருந்தபடியாக அது இலங்கையில் இல்லை. இலங்கையில் இல்லாதபடியாக அதை செய்து முடிக்கணும்னு இப்போ செய்து அதெலான்னு இப்போ கேஸ் சர்வ் பண்ணியிருக்கேன். அதையும் காட்டணும். இப்போ இது வந்து பழைய ஒரு செட்டப். இனி நாங்கள் இது வந்து வேறு ஆக்களுக்கு இது விற்கும்போது கொடுக்கும்போது அவருக்கு இந்த டியூப்பை நான் அறிமுகப்படுத்த மாட்டேன். இது எங்களோட வீட்டை இருக்கிறபடியாக இருக்குது. இனி நான் பேக் கொண்டு தான் அறிமுகம் முடியான ஒரு கொள்கலனுக்குள்ள வந்து கேஸ் ஃபில் ஆகணுமெண்ட்டு எவ்வளோ நேரம் இது இன்றைக்குபடியே இது நிலமட்டத்தில் இருந்தது. இது சமையல் முடித்த பிறகு தண்டை வாடலை எழுப்பி கொண்டு வருது. இனி இது இந்த கேஸ் மத்தியானம் முடிஞ்சுது. ஈஞ்சு கொண்டு போற ஐட்டங்களை தான் நீங்கள் நாளந்தான் பாவச்சு கொண்டிருக்கோம். 1000 லிட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் பந்து கொண்டு இந்த கொள்கலனுக்குள்ள வந்து எவ்வளவு இது 1000 லிட்டருக்குள்ள இதுக்குள்ள எப்படி பார்த்தாலும் 500 கிலோவுக்கு மேல கழிவு இருக்கு. 500 கிலோ கழிவும் 500 கிலோ தண்ணியும் இருக்கு. அவ்வளவும் இதுக்குள்ள இருக்கு பாருங்க. குறைஞ்சதே எத்தனை லிட்டர்ல செய்யக்கூடிய மாதிரி இருக்கு லேப் லெவலுக்கு இந்தியாவில வந்து லேப்ல இந்தியாலையும் பெரிய பெரிய நாடுகள்ல எல்லாம் சின்ன சின்ன அளவுல செய்யணும். நாங்கள் வீட்டு ஜூஸ் கண்டா குறைஞ்சது 1000 கிலோ 1000 லிட்டர்ல செய்த 3 நேர சமையல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற பெரியாஸ்பத்திரியில் எங்களுக்கு இதை பார்த்துட்டு கிடச்சிருக்குது. அது 1 நாளைக்கு 1500 கிலோ. அப்போ அது 1500 கிலோன்றதுனா பெரிய பெரிய டேங்க். அப்படி பார்த்தா 20,000 லிட்டர் நிலத்துக்குள்ள. ஆனால் இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கும். கேஸை வந்து இன்னொரு சேம்பருக்குள்ள சேர்த்து வைக்கிறோம். இப்படியான செயல்பாடுகளை எல்லாருமே வந்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணி யூடியூப்பை பார்த்துட்டு நாங்கள் செய்கிறோம்டா. இதை விட படித்தவே பக்கத்தில் இருக்கணும். என்ன கேட்டுட்டு சும்மா வேலையே இல்லையன்ட்டு இருக்கணும். அரட்டையும் கடன் வாங்க தேவையில்லை. இன்னொரு வளத்தில் ட்ரை பண்ணி இதை விட சிறப்பானதை கொண்டு இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்ற கருத்து. பார்த்தீங்கன்னா 1000 கிலோ கொள்ளளவு கொண்ட இயற்கை எரிவாயு கேஸ் இதில் அண்ணா ஒட்டியிருக்கார். இதுதான் வேண்ட தொடர்பு இலக்கங்கள். நீங்கள் தேவையண்டா தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு பக்கத்தில் நாங்கள் நிற்கவே வந்து ஒரு மனமும் மடிக்கையில் அவ்வளவு நீட்டாக இருக்குது. ஒரு சிறிய இதாக இருக்குது பாருங்கள். இதில் நிரம்புகிற கேஸை வந்து அவையில் முதல் இந்த இதுக்குள்ள தான் வந்து நிரப்பினவை. இப்போ அதுக்கான பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு பேக் கொண்டு செய்திருக்கிறார். அதுதான் அதில் கட்டியிருக்கு பாருங்கள். அதை பற்றின விளக்கங்களை கேட்டுப்போம். இப்போ இதுதான் அந்த பேக். இது இங்கே உற்பத்தி செய்யணும். நாங்கள் செய்திருக்கோம். அது லெதரை வந்து கொழும்புல ஃபேக்ட்ரியில் செய்கிறாங்க. இது வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் தயாரிக்கப்படுற பேக் தான். சர்வதேச சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தயாரிக்கிறாங்க. அந்த பேக்கை வாங்கி இந்த பேக்கை நாங்கள் தான் ஒட்டியிருக்கிறோம். அப்போ அந்த கம்பெனியிலே தாங்கள் இந்த விலைக்கு போகலைன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் எனக்கு இதே பேக் இதே மெட்டீரியல் இதே பிவிசி மெட்டீரியலில் ஒட்டலாம்ன்ட்டு சொல்லி ஜூட்டி பூடாக பார்க்கப்பட்டதில் இந்தியாவில் இருக்கிற நண்பர்களும்
அதைத்தான் நான் சொன்ன மாதிரி இந்தியாவை பயன்படுத்தணும் சரியானு நான் சொல்லுவேன் அடிக்கடி. அந்த இந்தியாவில் இருக்கிற தமிழ் நண்பர்கள் இப்படி ஒட்டுங்கோன்னு சொன்னதுக்கானுங்க, நான் அதை ஒட்டி பார்த்து கொஞ்சம் நாள் சென்றிச்சுது. இனி வந்து வர்த்தக நோக்கத்துக்கு இதை நான் விற்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அதாவது இப்போ அந்த அதில் வர கேஸை சர்வ் பண்ணக்கூடிய பேக், இப்போ இந்த பேக்கை இதை விட இது இது சின்னன், இதை விட பெருசு, ஒவ்வொரு சைஸில் அவரவர வீட்டில் இருக்கிற இடங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேக்கை நாங்கள் பெருப்பிக்க முடியும். இதில் வந்து சுமார் எத்தனை கிலோ கேஸை வந்து சேமிக்கலாம்? நினைக்கிறேன் ஒரு ஒரு 200 கிராம் 300 கிராம் கேஸ் தான் வரும். 200 கிராம் 300 கிராம் வரும் நினைக்கிறேன். நிறுத்து பார்த்தது இல்லை எனக்கு, அவங்க சொல்கிற மாதிரியும் இல்லை. நாங்கள் இனி நிறுத்து பார்வைக்கு தான் இது காற்று தான் இதில் இருக்கிறது. இப்போ இதில் வர கேஸுகளை வந்து நாங்கள் அந்த சிலிண்டருக்கு அடையக்கூடிய மாதிரி அந்த வசதி தாராளமாக ஜூரோ பிள்ளையிலாம் நடைமுறையில் பேசிடுவோம். அங்கே வந்து ஓசோன் நோட்டு ஆயிரம்ன்றதுக்காண்டி பெரும் பெரும் பண்ணையில் வர கழிவை அப்படியே பெரிய பெரிய பேக்குகளில் பயோகேஸை உருவாக்கி அதை டேங்கில் தங்க கொக்கோகோலா கம்பெனியே 99% வந்து முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் பாவிக்கிறது. இப்படியான இயற்கையான சூழல் அமைப்புகளை பயன்படுத்தினா அவங்களே இதன் கேஸ் வந்து வெளியே ஓசோன் தாக்குதுன்னு சொல்லி விட விரும்புகிறேன் பெரும் கம்பெனிகள் எல்லாம். அப்போ அவங்களெல்லாம் அந்த கேஸுகளை சர்வ் பண்ணி அதை பேர்ந்து விற்பனை நோக்கமாக விற்பனை செய்து கொண்டு தான் இருக்கு. தங்களுக்கு தாங்கள் பாவித்து மேல்மிச்சத்தை விற்கணும். எங்களுக்கு அப்படியான சூழல் வராது. எங்கள் அப்படின்னா எங்கள்கிட்ட ஒரு 100 மாடு இருந்தால் அந்த மாட்டால் தேவையான தயிர் செய்கிறது, ஜாக்கெட் செய்கிறது எல்லாத்தையும் செய்து கொண்டு மேல்மிச்சம் இருந்தால் அதை வர்த்தக நோக்கத்துக்கு நாங்கள் அதை டேங்கில் அடைக்க முடியும். அதுக்கான தொழில்நுட்பம் இருக்குது. அதுகளுக்கு எங்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டியது நாங்கள் எங்களை விட மாணவர்கள், மாணவர்கள் சொல்கிறோம் நான் சொல்கிறது எப்போயுமே கேம்பஸில் ஒவ்வொரு துறையை படித்து போட்டிருக்கிற ஆட்கள் தங்கட வாடல இங்கே ஒன்று அரசாங்க வேலைக்கு போகக்கூடாது. திருப்பி திருப்பி என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான். உண்மையிலே உண்மையிலே சொல்லணும்னா அண்ணா வந்து இந்த துறை சம்மந்தமான ஒரு தேடலும் அதை பற்றின அறிவும் நிறையவே இருக்குன்னு நான் சொல்லலாம். யாழ்ப்பாணத்தில் வந்து டயானா பிளாஸ்டிக் என்று இயங்குகிற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். சொல்லப்போனால் எங்களோட பொருளாதாரத்தில் வந்து ஒரு ஏற்றுமதி இறக்குமதி எவ்வளோ முக்கியமோ அதை போல் ஒரு மீள் சுழற்சியும் வந்து அவ்வளோ முக்கியம். வெளிநாடுகளில் எல்லாம் கிடைக்கிற கழிவுகளை வந்து மீள் சுழற்சியாகி அதிலே இருந்தே பெரிய ஒரு பொருளாதாரம் இது தங்கியிருக்கேன். அப்படி ஒரு பெரிய ஒரு பங்கை வந்து யாழ்ப்பாணத்தில் வகிச்சு கொண்டு வரார். அப்பையிலேருந்து இப்போ மட்டும் அந்த ஒரு மார்க்கெட் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து பிடிக்கலன்னா சொல்லுவார். வேஸ்டேஜ் ஆகிற பிளாஸ்டிக் போத்திலில் கொண்டு கணக்க விதம் விதமான இதுகள் சாடிகள் விளையாட்டு உரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கார். நாங்கள் அதையும் ஒரு நாள் எங்களை வீடியோவில் காட்டுவோம். உண்மையிலேயே வந்து அண்ணன் பங்கு பெரிய ஒரு பங்குன்னு தான் சொல்லுவோம். செய்யணுமன்ற குடிவாதம் அந்த நாட்டு சூழலை பயன்படுத்தி நாங்கள் வழியால் இது ஒரு சந்தர்ப்பம். இது வந்து சொல்கிறது தோல்வி எதிர்பார்க்கணும் மாணவர்கள்ன்றதை இந்த எப்போவுமே இந்த தோல்வியை எதிர்பார்த்து ஆகணும். அப்போ என்ன நான் நிறைய ஒரு விஷயத்துல தோல்வி எதிர்பார்க்கக்கூடிய இது வந்து கண வீடுகளில் கண பேர் முயற்சி செய்து பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்னு நினைக்கிற இந்த மாதிரியான நேரங்கள், இந்த மாதிரி நாட்டு சூழல்கள், திருப்பியும் அரசாங்கம் கடன் வாங்கி எங்களுக்கு கேஸை ஈஸியாக தராமல் இப்படியே விட்டு இல்லை இதை விட விலகிறனாலும் எனக்கு சந்தோஷம். என்ன மாதிரி இருக்கிற கண பேருக்கு நாட்டு பெற்றன்றது இதுதான். நாட்டுப்பற்றன்றது எப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கட காலில் நிற்கணும். பக்கத்து நாட்டில் காசையும் வாங்கியது, பக்கத்து நாட்டில் கேஸையும் வாங்கியது எங்களுக்கு தாரதுக்கு பேர் நாங்கள் நாட்டுப்பற்றில் இருக்கிறோம்ன்றது அர்த்தப்படாது. அது ஒரு நாள் நாங்கள் நாட்டுப்பற்றன்னு சொல்கிறது எங்கட காலில் நாங்கள் நிற்கணும், எங்கட மக்கள் எங்கட நாட்டில் எங்கட பொருள் பொருளாதாரத்தில் நிற்கிறது. உதாரணத்துக்கு நாங்கள் பெரிய ஆடம்பர மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கிறோம்ன்றதை விட சைக்கிளில் ஏதாவது மோட்டரை பூட்டிட்டு எங்கே தான் ஓடுறோம்னா அதுதான் எங்கட நாட்டு சாமான்னு சொன்னால் அதுதான் எங்கட நாட்டு சாமான், எங்கட நாட்டு மோட்டர் சைக்கிள் அதுதான். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எல்லா நாடுகளையும் பேசுவோம், வடகொரியாவை பேசுவோம், சைனாவை பேசுவோம், தென்கொரியா பேசுவோம், அது சரியில்லை இது சரியில்லை. அந்த நாடுகள் ஒரு மோட்டர் சைக்கிள் எப்படி முதல் இருக்கும்னு சொன்னால் ஒரு புஷ் பைக்கில் வாட்ட பொம்மை பின்னுக்கு போட்டு பெல்ட்டை போட்டு அவன் மோட்டர் சைக்கிள் ஓடணும், அதுதான் அவங்களோட மோட்டர் சைக்கிள். நாங்கள் அதை மாதிரி ஒன்று செய்ய மாட்டோம், கண்டன் பண்ணுவோம். அவன் ஆடம்பரமாக படித்து மூளையை பயன்படுத்தி செய்த ஒன்றை நாங்கள் வாங்கி பாவிக்கிற ஒரு ஆக்களை தான் இருக்கிறோம் இல்லையா, முயற்சி செய்கிற ஆக்களை நாங்கள் இல்லை. அப்போ முயற்சி என்ற பக்கத்தில் பார்க்கும்போது இது எனக்கும் என் சார்ந்த முயற்சியாளருக்கும் நீங்கள் கூட இப்போ சவாலாக தான் இந்த தொழிலில் தொடங்கியிருப்பீங்க, எங்களை யார் ஆதரிப்பாங்களேன்ட்டு ஒரு சந்தோஷமான அந்த ஆதரிப்பில் நீங்கள் எத்தனையோ தரம் விழுந்து விழுந்து காயப்பட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நிமிந்து 4 பேரை பிடிச்சி முன்னுக்கு வந்து எங்கள்கிட்ட ஜூட்டிப்பை பார்க்கணும், அதால் ஒரு சந்தோஷமான விடயங்களை நாங்கள் மக்களை கொண்டு போயிருக்கிறோம்ன்றது நீங்கள் தெரியப்படுத்தணும்ன்ற ஆர்வப்படுறீங்க. அந்த ஆர்வம் தான் இதுக்கும் காரணம். இந்த ஆர்வம் தான் என்னை பொறுத்தவரை 4 பேருக்கு ஒரு நாங்களும் செய்யலாம், செய்யுது தான் பார்க்கணும், தோல்வி வரத்தான் பண்ணும், வெற்றி தான் 100% என்று சொன்னால் எதுவுமே இந்த நாட்டில் நடக்காதுன்றது என் கருத்து. இந்த பேச்சில் வந்து கணக்கு அர்த்தங்கள் இருக்குது. இது வந்து எவ்வளோ நேரத்துக்கு பயன்படுத்தலாம் இதுக்குள்ள வர கேஸ்? இது எங்களுக்கு ஒரு நாளைக்கு 2-2.5 மணித்தியாலும் மொத்தம் 2 மணித்தியாலும் தொடர்ந்து வேலை செய்யும், தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்துடும். பாருங்க அதில் வர கேஸ் வந்து இதுக்குள்ள ஃபில் ஆகி நேராக வந்து குசினிக்கு வந்து இது இந்த வயர் கொண்டு போவோம். இதில் வர தீச்சு வாழை வந்து என்ன மாதிரி இருக்குமெண்டு அதை என்ன உங்களுக்கு காட்டிக்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு ஓட்டம் இதுக்காக செய்யப்பட்ட அடுப்பே வித்தியாசமாக இருக்குது. அதில் வந்து ஊசி ப்ரெஷர் டேங்க்லேருந்து வருது,
ஒரு அடி டேங்குக்குள்ளே 12 கிலோ கேஸை அடக்கி வச்சுருக்கணும். நாங்கள் இந்த பெரிய வெளியில் பார்த்த அந்த பேங்குக்குள்ளே ஒரு 1/2 கிலோ கேஸை தான் அடக்கி வச்சுருக்கோம். அப்போ அந்த வார கேஸுன்ற வேகம் வந்து சரியான குறைவாக இருக்கும். அப்போ இதை ஓட்ட பெருசாக இருந்தால் தான் அந்த கேஸுக்கு எரிய முடியும். அந்த டேங்கின்ற ப்ரெஷர் கூடாண்டபடியாக சட்டப்பின் ஊசியின் ஓட்டையை விட எல்பி கேஸின் ஓட்டம் வந்து சரியான சின்ன. ரைட். இது வந்து பெருசாக இருந்தால் தான் எரியும். இதை விட அடைக்க பார்க்கணும். அடைக்கிறத விட அந்த போசா தள்ளாது, இல்லாட்டி இடையில குட்டி கம்ப்ரெசர் எல்லாம் செய்யணும். அது சைனாக்காரர் பயோகேஸ் அண்டு இதுகள் அடிச்சோம்னு சொன்னால் போதிய அளவு நல்ல தெளிவான அரைக்கில வெளிநாட்டுக்காரர் தரணும். அது எங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இடையில கம்ப்ரெசர் வச்சு அவையில் அந்த இடையில ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி கொடுக்க என்னன்னா கொஞ்சம் கேஸ் எங்களோட இந்த கேஸ் பாவிப்பு விடும். கொஞ்சம் கேஸும் ஆக்சிஜனும் சேரும்போது தணல் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரியான வேலையெல்லாம் நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். மெல்ல மெல்லாம் இப்பயே விட்டால் தான் இப்போ இந்த வயதோட பார்த்து இன்னும் போட்டியாளர் நிறைய பேர் உருவாகி அது ஒரு 4 பேர் சேர்ந்து செய்ய ஒரு இந்த நல்ல முடிவு பொருளாக வரும்ன்றது இருக்கும். இதை போய் எரிய வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. உள்ள தண்ணி வச்சு தான் எரிக்கிறோம். பாருங்க எவ்வளோ இதாக எரியுதுண்டு. இது வந்து லைட் அணிப்பாட்டினா இது வந்து நல்ல வெளிச்சமாக தெரியும். நான் லைட் அணிப்பாட்டியும் காட்டுறேன். முழுக்க முழுக்க ஒரு நீல எரிச்சுவாலே தான் வருது. பாருங்க என்ன எதிர்பார்க்குறோம் வேண்டாம். இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இது ஒரு வேர்ல்டில் இல்லாத சாமானை நாங்கள் ஒன்றும் செய்யலை. பெரிய பெரிய ஃபார்ம்காரர் எல்லாரும் செய்கிறதுக்கான எத்தனைப்பை செய்யணும். அதே மாதிரி இதுக்கு அடுத்த முயற்சின்னு சொன்னால் இதை வந்து இந்த கேஸை லிக்விட்டாக மாற்றி இந்த லிக்விட்டை மோட்டர் பைக்கில் இயங்குறது, ஜென்ரேட்டர் இயங்குறது, இதுகள் வந்து கூட சேனல் மாதிரியான நிறைய சேனல்களுக்குள்ளால் வரணும். பயோகேஸில் ஒருத்தர் மோட்டர் சைக்கிள் ஓடுறார், பயோகேஸில் ஒருத்தர் வாகனம் ஓடுறார், பயோகேஸில் ஒருத்தர் ஜென்ரேட்டர் ஓடுறார். இந்த மாதிரி தரவுகளை எங்கள் மாதிரியான முயற்சி. இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு முயற்சியிலேருந்து பல விருதுகளையும் பெற்றிருக்கிறேன். விருது பெறுறதுன்றது முக்கியம் இல்லை, ஆர்வப்படுத்துறது ஆர்வத்தை எங்களுக்குள்ள கொண்டு வரதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் என்ன எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு பல பெரிய ஆக்கள் கூட இப்போ இது நடக்குது, இப்போ இதுக்கு என்ன செய்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே இளைஞருக்கு 6வது பின்னுக்கு நின்று தட்டி விடுவாங்கன்ட்டு இல்லை. பெற்றோரும் முடிவெடுக்கணும், பிள்ளைகள் செய்கிறது தோல்வியை பற்றி கணக்கெடுக்கூட. தோல்வி வரும், விழட்டும், விழுந்த பிறகு திருப்பி விழும்போகணும். லோன் எடுக்காமல் அரசாங்கம் நாட்டை வித்த மாதிரி வெளிநாட்டில் லோன் எடுத்த மாதிரி எங்கள் இளைஞர்களும் லோன் எடுக்காமல் தண்ட முயற்சியில் எதையாவது. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்தோம்னா இப்போ வாங்க வலிக்கிட்டோம் 8 லட்சம் ரூபா. 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மோட்டர் சைக்கிளை வாங்குறதுக்கு விட 1 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன ரிசர்ச் எடுத்தோம்னு சொன்னால் அது நாட்டுக்கும் உதவும், காசையும் அள்ளி தரும் எங்களுக்கு என்றதை இந்த எதிர்பார்ப்பு. மூலமாக சென்னை சைனாவுக்கும் அவன் ஒரு நண்ட கறக்க கறக்கன்னு சாப்பிட்டு 1 கோடி பேர் பார்க்க பண்ணுற அளவுக்கு நாங்கள் நீங்கள் எல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் எங்கள்ட மக்கள்கிட்ட பிரச்சனையை வெளியால் கொண்டு போகிறீங்க, எங்கள்ட நாட்டு மக்கள்கிட்ட பிரச்சனையை கொண்டு போகிறீங்க, அதை செய்தாலே பெரிய ஒரு சாந்தம். நிச்சயமாக இந்த அண்ணா வண்டைக்கு சந்திச்சு உரையாடினது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் போதையாக எனக்கு மிகாம ஒரு ஊக்குவிப்பாக இருக்கட்டதாக சொல்லுவேன். கண்டதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, இதில் வர கேஸை வந்து லிக்யூட்டாக மாற்றி இன்ஜினை செயற்படுத்தலாம், மோட்டர் பைக்குகளை எல்லாம் ஓட பண்ணலாம். அது சாத்தியம் இல்லை, நடந்து கொண்டு இருக்கு, நடந்து கொண்டு வேறு நாடுகளில் நடந்து சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. இந்தியாவில் தமிழில் பேசுகிற ஆக்கள் சாதாரண கிராமப்புறங்களில் தோட்ட வேலையை செய்து கொண்டு பகுதி நேரமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களே பல பேர் இருக்கணும். இந்த ரீதியில் பார்க்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். நான் இங்கே கேட்குறது படித்தாக்களை தான் கேட்குறேன். படித்தாக்கள்ன்றது இங்கே மட்டும் ஒரு பக்கம் எதிர்பார்க்காதீங்க. ஓ மக்கள்கிட்ட காசில் வாழ்கிறதுக்காண்டி அரசாங்க உத்தியோகத்தை தேடாதீங்க. மக்கள்கிட்ட காசு அரசாங்க உத்தியோகத்தருக்கு சம்பளமாக தாரது மக்கள்கிட்ட காசு, இல்லாட்டி அரசாங்கம் கடன் வாங்கினது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற பம்பட்டி கொத்துறது இல்லை, மாடு வளர்க்குறது இல்லை, அவர் பர்சனலாக வளர்க்குறது. நான் சொல்கிறது சம்பளம் கிடைக்கிறதுக்கு அவர் ஒன்றும் செய்கிறது இல்லை, இப்போ மீன் பிடிக்கிறது இல்லை. இப்போ மக்களாகிய நாங்கள் இதெல்லாம் செய்து கொண்டு இதை செய்தால் இப்போ எனக்கு இது பெரிய சந்தோஷம், பயங்கர திருப்தி. இப்போ நீங்கள் வந்து கேட்குறதால எனக்கு பெருமை 4 பேருக்கு நான் பெருமதியாக இருக்கிறேன்ற வழியால் காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அப்போ நான் என்ன படித்தேன்னு ஒன்றும் இல்லை. படித்ததை விட படித்ததுக்கு மேலால் இதுதான் எனக்கு திருப்தி. நான் படித்ததில் எனக்கு பயோகேஸை செய்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்கிறது இல்லை. படித்த இந்த பாடத்தில் பெட்ரோலை எடுங்கன்னு சொல்லி சொன்னது கிடையாது. கணிதம் இருக்குது, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இதை பயன்படுத்தி கொண்டு நான் முன்னுக்கு வர்றதுக்கான வழியைத்தான் படிப்பு எனக்கு காட்டுது. அந்த படிப்பை தாண்டினதான் நாட்டை நாங்கள் பார்க்கலாம்ன்றது என் அபிப்பிராயம். நிச்சயம் உங்களோட உதவியும் நீங்கள்லாம் காசு வாங்காமல் விளம்பரப்படுத்துறீங்க. ஒரு பக்கம் பெரிய அளவில் விளம்பரப்படுத்துறீங்கன்னா நான் சொல்லுவேன் ஒழிய அதே நேரம் என்னுடைய தொழில் டைனாபிளாஸ்டிக்ன்ற இண்டஸ்ட்ரியல்
இன்னும் இன்னும் முன்னுக்கு போகிறதுக்கான வழிகளை தான் நீங்கள் ஏற்படுத்துறீங்களே, அதில் நினச்சா சந்தோஷம். உங்களோட சொந்த முயற்சியில் இன்னும் இன்னும் முயற்சி உங்களோட பக்கங்களாலையும் எங்களுக்கு கிடச்சிருக்கணுமன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதாவது நீங்கள் யூடியூப் சேனலால் உங்களோட சேனலுக்களால் பார்த்தவங்க இல்லை உங்களோட சேனலை பயன்படுத்தினவங்கள்னு சொல்லி ஒரு டீமே உருவாகணுமன்றது என்னுடைய சந்தோஷம். நாங்கள் விளாண்டே நான் காய்ச்சி கொண்டு கேட்க இதுக்குள்ள வந்து தண்ணியும் கொதிச்சுட்டு அவ்வளோ அது கொதிச்சுட்டு பாருங்க, நல்ல ஹீட்டான இதில் வருது. சவால் என்ன கருதுறீங்க? என்னை பொறுத்தவரை தொழில் செய்கிறவன்றிருக்கிறபடியாக எங்களோட வாழ்க்கை எங்களோட முயற்சியே எப்போவுமே சவால் தான். எங்களோட நாடுகளை பொறுத்தவரையில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்படுற விடயம் தான் கூட. தொழில் முயற்சியாளராகவோ இல்லாட்டி ஏதாவது வளத்தில் இருக்கிற நாங்கள் அதை பொருட்படுத்த மாட்டோம், அதை பொருட்படுத்த இயலாது, அதுதான் என்னுடைய இது. அது சவால் இருந்தே தீரும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு என்ன பேர் கழிவு மரக்கறையில் கையை வைக்கிறார், ரெண்டு பேர் நான் வாங்கின மரக்கறையில் புழு இருக்கும், அது புழு இருந்தாலும் என்ன இருந்தாலும் அது எனக்கு தர்ற அவுட்புட் பார்த்தா என் தாட்சி கறக்காமல் இருக்குது, எனக்கு தர்றது கேஸாக இருக்குது. அப்போ அதை மாதிரி பொருத்தமில்லாத வேலையாக மக்களுக்கு தெரியும் எது என்றாலும் அது பொருத்தமில்லாத வேலையைத்தான் நாங்கள் செய்தி ஆகணும். அந்த பொருத்தமில்லாத வேலையில் மட்டும்தான் எங்களோட நாட்டுக்கு தேவையான விடயங்கள் இதில் அடங்கியிருக்கு. நான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட குடும்பத்துக்கு தேவையான நான் என் டொலஸை வெளியால் எங்களோட நாட்டிலேருந்து வெளியால் விடக்கூடாதுன்றது பிடிவாதமாக இருக்கும். இப்போ இது ஃபைபரில் செய்திருக்கிறோம், இந்த ஃபைபரை இனி நான் ஃபைபரில் செய்கிறதுக்கு தயார் இல்லை. இப்போ இது வந்து 600,000 ரூபா செலவழிச்சிருக்கிறோம், இனி வந்து 1,000,000 இல்லை 1.5 லட்சமோ 1.75 லட்சத்தில் 1,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு டேங்கை நாங்கள் சிமெண்டாலேயோ எண்ணத்துலையோ செய்து கொடுக்குறதுக்கு. அதே மாதிரி வெளியில் வைக்கலாம், சிமெண்டால் செய்கிற இதுலையும் வெளியில் கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. பெரிய லெவலில் நீங்கள் போவீங்க சிமெண்ட்லாம் போகும். இது வந்து எங்கள்ட்ட ஈஸியாக நகரத்தெல்லாம் கொள்ளலாம்ன்றதுக்காண்டி ஃபைபரில் செய்கிறோம். பிளாஸ்டிக்கில் செய்தால் ப்ரெஷரை சில வில தாங்காமல் வெடித்து வெடிப்பு ஏற்பட்டாலும் இது நிலை முடல் வந்து ஃபைபர் ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபைபர். இதையும் நாங்கள் இதையும் சவாலுக்கு உட்படுத்தி இதையும் நிப்பாட்டணுன்றதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா இது வந்து இதை வாங்குறதுக்கு நாங்கள் டொலஸ் எங்கள் நாட்டிலேருந்து வெளியால் போக போகுது. நாங்கள் டொலஸை கொண்டு வரதை மாதிரி சிந்திப்போம், இல்லாட்டி நாங்கள் டொலஸை வெளியால் அனுப்பாமல் இருக்கிறதுக்கு சிந்திப்போம், ரெண்டுல ஒன்றை சிந்திப்போம். அப்போ அந்த விதத்தில் நாங்கள் ரெண்டையுமே டொலஸையும் கொண்டு வரதுக்கான வேலையும் நான் வேறு செய்கிறேன், இது டொலஸை அனுப்பாமல் இருக்கிறதுக்கான இது ஒரு வழி. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து நாங்கள் கணக்கு இருக்கண்டு தெரிஞ்சு கொண்டேன். மிக்க நன்றி அண்ணா, உங்களோட நேரத்தை வந்து எங்களோட செலவழித்ததுக்கு. எனக்கும் உங்களோட சேனல் பிடிச்சிருக்குது. என்னடா நீங்கள் அடுத்த இடத்த கட்டத்தை போய் நான் சொன்ன மாதிரி ஒன்றே ஒன்று தான், உங்களோட சேனல்களை பார்த்து முன்னேறினாக்களை. உதாரணத்துக்கு நான் நிறைய சேனல்களை பார்த்து தான் என்னுடைய ப்ரொஃபஸரும் அவர்றேன், டீச்சரும் என்னை பொறுத்தவரையில் ஊடகங்கள். நான் ஊடகம்னு சொல்கிறது நான் சொல்கிற வெப்சைட்டுகளை பொதுவாக, அதில் யூடியூப்ன்றது ஒரு வெப்சைட் தான். தொழில்நுட்பங்கள் நல்லதுக்கு பயன்படுத்தினா நான் அப்போ ஆர்டிஓர் யூடியூப்பை இந்த மாதிரி தேவைகளை செய்கிறதுக்கு நான் பயன்படுத்தியிருக்கிறபடியாக தான் நான் வெளியால் வந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஊடகம் எனக்கு கை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த உங்களோட ஊடகம் இந்த மாதிரியான தகவலை பார்த்து அவர் பின்பற்ற வேணும். அதை பின்பற்றுறதுக்கு நீங்களும் கொடுக்குற தரவுகளை ஏழுமான அளவுக்கு உண்மையான கொடுத்து கொடுத்தீங்கன்னா அவர் துணிஞ்சு என்னத்தை செய்யும்போது சரியானதை செய்து மக்கள் மத்தியில் கொண்டு நிச்சயமாக தொடர்ந்து செய்வோம். நன்றி. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது மூலியமாக வந்து இயற்கை எரிவாயு வந்து வீட்டில் என்ன மாதிரி தயாரிக்கிறதுன்ற ஒரு தெளிவு ஒன்று கிடைச்சிருக்கும். இது வந்து சூழலுக்கு பாதி பண்ணுறதே இல்லை. மற்ற மாதிரி சில பேர் நினைப்பீங்கள் இப்படியான வாயுக்கள் வீட்டில் தயாரிக்கிறபடியாக அந்த ஆபத்து இப்போ கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறன்ற பயம், அப்படி ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக வந்து இயற்கையில் செய்து அதுக்கேற்றமான பாதுகாப்பான வழிமுறையெல்லாம் செய்யணும். இவர்கிட்ட நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டால் இது சம்மந்தமான விளக்கங்களையும் தருவார். அது மட்டும் இல்லாமல் சில பேர் உங்களோட வீட்டுகளுக்கு தேவையான இப்படியான கொள்கலை நான் வந்து செய்யணுமெண்டா செய்யலாம். இது வந்து ஃபைபரில் செய்திருக்கு, இதை விட பெருசாக செய்யணுமெண்டா வந்து சீமேந்துகளில் வெளியில் வைக்கக்கூடிய மாதிரி இதுகளும் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதோட வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்ட்ட மட்டும் விட வேண்டாம். உங்கள் அலெக்ஸ்.